2023 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் இந்திய அணி 243 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய அந்த அணி 50 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 326 ஓட்டங்களை பெற்றது. இந்திய அணி சார்பில் விராட் கோலி அதிகபட்சமாக 101 ஓட்டங்களை பெற்றதுடன் ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணியின் முன்னாள் வீரர் சச்சின் டெண்டுல்கர் படைத்திருந்த சாதனையையும் அவர் சமன் செய்துள்ளார். சச்சின் டெண்டுல்கர் ஒருநாள் போட்டிகளில் 49 சதங்களை பெற்றுள்ள நிலையில் அதனை இன்றைய தினம் விராட் கோலி சமன் செய்துள்ளார். அதே நேரம் ஸ்ரேயா ஷையர் 77 ஓட்டங்களையும் ரோஹித் சர்மா 40 ஓட்டங்களையும் பெற்றனர். பின்னர் 327 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி 27.1 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 83 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்திருந்தது. அந்த அணியின் அனைத்து துடுப்பாட்ட வீரர்களும் குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தனர். பந்து வீச்சில் இந்திய அணி சார்பில் ரவீந்திர ஜடேஜா 5 விக்கெட்டுகளையும் முகமது ஷமி மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா இவ்விரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். உலகக்கிண்ண தொடரில் 38வது போட்டி இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகளுக்கிடையில் டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் பகலிரவு போட்டியாக நடைபெற உள்ளது. டெல்லியில் நிலவும் கடும் காற்று மாசுபாடு காரணமாக இன்று இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கிடையிலான போட்டி நடைபெறுவதில் நிச்சயமற்ற நிலை காணப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்விரண்டு அணிகளும் இதுவரை 53 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளன. அதில் 42 போட்டிகளில் இலங்கை அணியும் 9 போட்டிகளில் பங்களாதேஷ் அணியும் வெற்றிகளை பதிவு செய்துள்ளன. உலகக்கிண்ண தொடர்களை பொறுத்தவரை இந்த இரு அணிகளும் 4 முறை களத்தில் சந்தித்துக் கொண்டுள்ளன. அதில் 3 முறை இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது. ஒரு போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்துள்ளது. பங்களாதேஷ் அணி ஏற்கனவே இந்த உலகக்கிண்ணத்திலிருந்து வெளியேறியுள்ள நிலையில் இலங்கை அணிக்கு ரன் ரேட் அடிப்படையில் ஒரு சிறிய வாய்ப்புள்ளதென்றே கூறப்பட்டாலும் இலங்கை அணி 7 போட்டிகளில் விளையாடியுள்ள நிலையில் மீதமுள்ள 2 போட்டிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய தேவையுள்ளது. ஒருவேளை இன்றைய போட்டி நடைபெறவில்லை என்றால் இலங்கை அணிக்கு கடும் சிக்கலாகிவிடும். உலகக்கிண்ண தொடரில் இருந்து இலங்கை வெளியேறுவது மட்டுமின்றி 2025 நடக்கவுள்ள சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளில் இலங்கை விளையாடுவதற்கான வாய்ப்பை இழக்க நேரிடும் என்றே கருதப்படுகின்றது. 2025 பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் லீக் போட்டிக்குள் உள்வாங்கப்பட இந்த உலகக்கிண்ணத்தில் முதல் 7 இடங்களுக்குள் புள்ளிகளை பெற்று நிறைவு செய்வது அவசியமாகும். புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரை இந்தியா இதுவரை விளையாடிய 8 போட்டிகளிலும் 8 வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்ற முதல் அணியாக உள்ளது. 2வது தென்னாப்பிரிக்க அணியும் அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளது. 3வது இடத்தில் ஆஸ்திரேலிய அணியும் 4வது இடத்தில் நியூசிலாந்து அணியும் உள்ள நிலையில் 5ம் 6ம் 7ம் இடங்களில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இலங்கை அணிகள் உள்ளன. பாகிஸ்தானுக்கு இன்னும் 1 போட்டி மீதமுள்ள நிலையில் ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இன்னும் தலா 2 போட்டிகள் மீதமுள்ளன. இன்றைய இலங்கை பங்களாதேஷ் போட்டியில் முடிவு எவ்வாறு அமையப் போகின்றது, அதன் மூலம் உலகக்கிண்ண தொடரில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் பல விளையாட்டு தகவல்களுக்கு டெய்லி சிலோனின் நெக்ஸ்ட் இன்னிங்ஸோடு இணைந்திருங்கள்.